ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு புளிசாதம் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த புளிசாதத்துக்கு நீங்கள் செய்கிற இந்த பேஸ்ட்டு 10 நாள் ஆனால் கூடவே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா கெட்டே போகாது. எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அடி கனமாக இருக்கட்டும். அதில் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து மட்டுமே தான் செய்யணும், அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. நல்லெண்ணெய் 50 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். அதற்கு பிறகு உளுத்தம் பருப்பு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ ஓரளவு இது கலர் மாறி வந்துட்டுருக்கு. 3/4 அளவு கலர் மாறின பிறகு இந்த பருப்புலையே நல்ல ஒரு 3 இணுக்கு 4 இணுக்குக்கு கருவேப்பிலையை ஊறுவி அந்த கருவேப்பிலையை இதை சேர்த்துருங்க. கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரணும். கருவேப்பிலையும் இந்த பருப்பும் நல்ல கலர் மாறி வரணும். நமக்கு கருவேப்பிலையில் இருக்க அந்த ஈரப்பதெல்லாம் போய் அப்படியே அதனால் மொறு மொறுன்னு நமக்கு இந்த பதத்துக்கு வரணும். இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இந்த எண்ணெய் இருக்கட்டும், ஸ்டவ்வை திரும்பவும் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஜீரகம் தாளிச்சிடலாம். நான் கடுகோடையே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வச்சுருப்பேன், அதனால் நான் அதை அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு இந்த சைஸில் இருக்க மிளகாய், அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க மிளகாயாக இருந்ததுன்னா ஒரு 8 மிளகாய் சேருங்க. பெரிய பெரிய மிளகாய் இருந்தால் 6 மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக கரைச்ச புளி தண்ணி இதில் சேர்க்கணும். எவ்வளோ அளவு புளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு, 3 எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்தாச்சு. மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 3 எலுமிச்சம்பழ அளவு சொன்னீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த ஃபஸ்ட்டு டைம் வடிகட்டி வரும் இல்லைங்களா, அதை மட்டுமே இதில் சேர்க்கணும். நம்ம தண்ணியாக கரைச்சி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சா தான் இது சீக்கிரத்துலேயே நமக்கு ரெடியாகி வரும். தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டியிருக்கும், அதே சமயத்தை சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இது கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த புளி குழம்பு எல்லாத்தையும் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போது இதில் 1 அழகு அரிசி, பச்சரிசி, சாதம் வடிச்சிட்டு அதை இதில் சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளிக்குழம்பு, அதுலேருந்து தேவையான அளவு நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். எப்பொழுதுமே ரொம்ப கரெக்டாக புளிக்குழம்பு நம்ம செய்ய முடியாது, கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். அதனால் அந்த புளிக்குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு சாதம் வடித்து அந்த சாதத்தில் சேர்த்து கலக்க போகிறோம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதுறு உதுராக வடிக்கணும். நான் பச்சரிசி தான் வடிச்சிருக்கேன். அதே போல் சாதம் வடிக்கும் பொழுது உப்பு சேர்த்து நீங்கள் வடிச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா தான் சாதத்தில் உப்பும் நல்லா ஊறி இருக்கும். நம்ம இந்த புளிக்குழம்புல சேர்த்த உப்பும் சேர்ந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு கருவேப்பிலை, அதை இதில் சேர்த்துட்டு சாம்பார் பொடி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த சாம்பார் பொடியை இதில் நான் சேர்த்துறேன். சாம்பார் பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி இல்லை கடையில் வாங்குற சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லை புளியோதரை பொடியே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலுமே சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டு தான் இருக்கும். சாதம் கலக்கும்பொழுது உடஞ்சிடாமல் பார்த்து பக்குவமாக கலந்துருங்க. இப்போ புளி சாதம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இது. இதில் பருப்பு ஏன் நம்ம தனியாக எடுத்து வச்சு கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் சேர்க்கறதுனால பருப்பு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். மீதி இருக்க அந்த புளிக்குழம்பை நீங்கள் பத்திரமாக எடுத்து வைக்கும் பொழுது அதில் பருப்பு ஊறிக்கிட்டே இருந்ததுன்னா அது சாஃப்டாக மாறிடும். இன்னொரு ஒரு நாள் நீங்கள் கலக்கும் பொழுது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் இது போல் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். மீதி இருக்க குழம்பு தேவைப்படும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போல் பருப்பு கருவேப்பிலை பொறிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். பருப்பு பத்தலைனாலும் நம்ம தேவைக்கு அப்போ பொறிச்சு சேர்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க இதில் வேர்க்கடலை கூட பொறிச்சு சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.